தெரியாம நக்கிட்டேன் இப்ப கையில போட்டுச்சுன்னு அப்பப்பா என்ன டேஸ்ட் தெரியுமா நல்லா மொறு மொறுன்னு நல்லா மொறு மொறுன்னு ஸோ ஹே ஹலோ இர்ஃபான் ஷோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி தங்கச்சி மடம் அப்படின்ற ஒரு பிளேஸில் ரனியா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பரோட்டா கடை இருக்குது இங்கே வந்திருக்கோம் எதுக்காகனா ஆப்வியஸ்லி பரோட்டா ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் சாப்பிட்டோம் பரோட்டா அதுக்கப்புறமா சிக்கன் அப்புறமா வந்து இவங்களோட பொடி மாசெல்லாம் சாப்பிட்டோம் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ உங்களுக்கும் அது வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி பிளான் ஸோ அதனால இப்போ இங்கே வந்திருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற ஃபுட் என்னெல்லாம் இங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க போகலாம் இவனுக்கு வைக்க மாட்டீங்களா இவனுக்கு வைங்க பாவம் இது பாருங்க அவன் ஊரில் நம்மளுக்கு மட்டும்தான் கவனிக்கிறாங்க வேற லெவல் வெண்ணைக்கு போயிடுவான் அடுத்து போட்டு அதை வரணும் போடா போடா பாரு உனக்கு பிரியல போட்டுக்கிறதுனால தான் ஏகேஸ் இப்போ வந்து உள்ளே உட்காந்துச்சு உட்காந்துட்டு இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் நேற்று வந்து பரோட்டா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பரோட்டா கண்டிப்பாக நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம் அது போக இட்லி தோசை எதுனாக்கு சட்னிக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுவும் நம்ம சாப்பிடுவோம் நேற்று ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதனால சரி கண்டிப்பாக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து சரத் தான் சரத் வந்து இந்த ஊருக்காரரு அதனால் வந்து நிறைய கேட்டான் இந்த நல்ல ஹோட்டல் நிறைய பிளேஸ் தான் தெரியல ஆக்சுவலி அவனுக்கு வந்து எப்படின்னா கேட்டோம்னா ஒன்றுமே தெரியல இந்த இடத்துல அது கரெக்டு தான் ஒன்றும் பேச தெரியல பட் பரவாயில்ல நான் கேட்டேன் இப்போ அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இப்போ வந்து வீடியோ இருக்குதான் வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து பார்க்கணும் இந்த மாதிரி இடம்னா அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்லைடா அப்படின்றான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கு ஓ இது வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ்ரா ஆனால் அது கரெக்ட் தான் ஆக்சுவலி அந்த பக்கம் உள்ளே போனால் ராமேஸ்வரம் கமர்ஷியல் தான் பட் இது இந்த மாதிரி பிளேஸ் வந்து ஐ லவ் இந்த மாதிரி ஒரு ஒரு செட்டப் இருந்தாலே வந்துட்டு அங்கே தான் போய் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இடம் இது நேற்று பார்த்துட்டு நின்று கண்டிப்பாக சொன்னால் இந்த மாதிரி இந்த நல்லா இருக்கணும்னா அப்போ டக்குன்னு போய் சாப்பிடணும்னு சாப்பிட்டது மேட் இட் டுடேன்னு வந்திருக்கோம் யா ஏன்னா குட் ஃபுட் காட்டுவேன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக காட்டுவேன் வைங்க ரெண்டு வைங்க பரவாயில்ல சூப்பர் ஆ மூணு பார்த்தீங்க ஊருக்காரரு அதான் 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 ஒன்றும் இல்லை அதான் ஒர்க் ஆகுது டிரைவரி பண்ணுறேன் எனக்கு ரெண்டே அவனுக்கு மூணு நாளைக்கு வந்து மூணு பொண்ணு சோறு வாங்கி தர மாட்டேன் ஆனால் ஊதுனேன் அந்த எனக்கு சிக்கன் இருக்கிறானே சிக்கன் குழம்பு இருக்குல்ல அந்த சிக்கனோட சேர்த்து எனக்கு ஒரு போர்ஷன் சிக்கன் வேணும் சேர்த்து ஊற்றுற மாதிரி ஊற்றுக்கேன் எனக்கு ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரோட்டாக்கு சேர்வா சால்னா சால்னா சரிங்களா ஆமாம் சால்னா வச்சுருக்காங்க ஸோ அந்த சால்னாலே பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் போட்டு தான் செய்கிறாங்க அதுல இருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொன்று செய்கிறாங்க அது வந்து மசாலா மாதிரி அது வந்து என்ஜாய் பண்ணுவாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஓவரா மசாலாவா இல்லாமல் நல்லா இருக்கு, வாசமா ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ அது நான் சாப்பிட்டேன். ஸோ அது நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து நீங்க நார்மலா இட்லி வாங்கினீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சால்னா மட்டும் தான் ஊற்றுவாங்க. நீங்க சிக்கன் போர்ஷன் தனியா நீங்க வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனோட வரும். ஸோ இப்போ சிக்கனோட வரப்போது அதனால நான் சொல்லிக்கிறேன். நீங்க மட்டும் அவனுக்கு மட்டும் சிக்கனோட ஊற்றுனீங்க அப்போ எங்களுக்கு ஊற்ற மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் மாட்டேங்குது. இல்லை அதான் அது பார்க்கறவங்களுக்கு வந்து ராங்கா இன்டர்பிரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா படுத்திக்கிறேன். யா நேற்று நான் வந்ததுனால நீ எல்லாருமே தெரியும் எனக்கு இன்னைக்கு. அதனால நான் உங்களை நான் சொல்லலாம். இல்லை நான் முடிச்சு தான் சொல்லுவேன். இது எனக்கு வரலடா, நானும் வெயிட் பண்ணி ஓவர வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவரு உள்ள ஆமா இப்ப லைட் லைட்டா கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துட்டு போட்டோவே கிடைக்காது. எப்பயுமே தங்கச்சி முன்னாலே இந்த 150 வருஷத்துக்குள்ள 30 பரோட்டா வந்து அப்போ இந்த ஏரியாவில் பரோட்டா டிமாண்ட் இவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஆமாம் இங்கே வந்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கவங்களுக்கு. ஸோ பரோட்டானா யாருக்கு தான் பிடிக்காது. அட்டடட லுக் அட் தட், அப்படியே ஊற்றுங்கண்ணா. சூப்பர், நானே ஊற்றுக்கேன். நான் இருந்தேன் நானே ஊற்றிக்கிறேன் அப்படிலாம். இது வந்து சிக்கன் கிரேவிடா. இது வந்து சிக்கன் கிரேவியோ? ஆமாம் அந்த சால்னா இருக்கலாம். வந்து அது சால்னாவோட சிக்கன் இல்லையாண்ணே? அது அது ஒன்று கொடுங்க. நேற்று கொடுத்தீங்களா எங்களுக்கு? அது இல்லையா? அது வந்து எடுத்து இதை போட்டாங்க, நேற்று லேட்டாக இருந்துச்சு. சரி ஓகேண்ணா ஓகே, அது இது போட்டிருக்காங்க போல. அப்போ ஓடு நம்ம ஏ இது போட்டுக்கலாம். அநியாயம் பண்ணுறான் பாஸ். ஸோ ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து நான் சொன்ன இவ்வளோ நேரம் பேசுனது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. என்னென்னா வந்து நான் அந்த சால்னால் இருக்க சிக்கன் வந்து இப்போ இல்லை. ஸோ அவங்க வந்து இந்த இந்த மசாலா சிக்கனுக்கு வந்து இது ஷிஃப்ட் தட். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லைப்பா இது தனியாக மசாலா சிக்கன் சிக்கன் மட்டும் மட்டும் எதுவுமே கிடையாது. தெரியாமல் நக்கிட்டேன் இப்போ கையில் போட்டுச்சுன்னா. அப்பப்பா அப்பப்பா என்ன டேஸ் தெரியுமா? ஆரம்பமா ஆரம்பம் ஆரம்பம் அங்கே பாருங்க, நல்லா கிட்டுக்கு வாங்க. அட்ரா சக்க இங்கே பாருங்க. ஸோ இட்லி இதெல்லாம் நல்லா, ஐயோ ரொம்ப டெம்டிங்காக இருக்கு எனக்கு, முடியல நல்லா. அஞ்சு பிசைஞ்சு பார்க்குறவன் பார்த்து பாவோண்ணா, நைட் 1 மணிக்கு பார்க்க போகிறேன். ஓகே சியர்ஸ். இப்படி இப்படி வேற லெவல் காரமாக சால்ட்டியாக, இது ரெண்டுமே வந்து அந்த பீனிங்கும் தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உமாமி டேஸ்ட்டு வேறு லெவல். அந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கனோட அந்த அந்த ஒரு சுவாரஸ்யம் எஸ்டன்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அதில் வேறு லெவல் தான். ஆ அந்த இட்லிக்கும் அதுக்கும் சும்மா கூடி இருக்குது. இட்லி என்ன நம்ம ப்ளஸ் இட்லி வந்து உங்களுக்கு தகட்டவே தகட்டது. இதே ரேட்டாக போட நான் தகட்ட ஆரம்பிச்சோம். என்ன சொல்கிறேன் இப்போ கொஞ்சம் நான் சாப்பிடாமல் போவேன். ம், கண்டிப்பாக சாப்பிடுவேன். சால்னா கட்டியாக இருக்கும். ம், சிக்கான கன்சிஸ்டன்சி நான் சொல்லுன்னு காரமாகவே தான் இருக்குது. காரம் பிடிக்குன்னா காரம் பிடிக்குன்னா யூ லவ் திஸ். அண்ணா பரோட்டாண்ணே இப்போ தானே இட்லி வாங்குறானுங்க, என்ன பரோட்டா வர கேட்குறானுங்க. ஆனால் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன்லெஸ்லாம் கிடையாது, அப்படியே போனோட போட்டு நார்மலாக நார்மலாக இருக்கும். ம், எனக்கு ஒன்று ஆ அப்படியே இங்கே வச்சுருந்தேன். என்ன ஒன்று எடுத்து பிச்சு போட்டுருங்க எனக்கு. உங்கள் ஸ்டைல் எடுத்து போட்டிங்களா அந்த மாதிரி வேறு லெவல். அவனுக்கு ஒன்று போட்டிருக்கேன். நம்ம சால்னா கொண்டு வாங்க, அப்படியே சாரா சால்னா கொண்டு வாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது, அதனால தான் அந்த சால்டினஸ்ஸு நல்லா வந்து அவங்க வந்து நல்லா ரொம்ப நேரமாக அதை குக் பண்ணியிருக்காங்க. வச்சு வச்சு ஸ்லோ டைம்லேயே குக் பண்ணால் வந்து எக்ஸாக்ட்லி திக்னஸ் கிடைக்குது. ம், அந்த நீ உங்களோட சால்னா வேற மாதிரி ஆஹா இது நல்லா ஊறிடும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க. நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அந்த அந்த சிக்கன் மசாலாக்கும் அந்த சிக்கன் சால்னாக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டட், இந்த அளவுக்கு வந்து சால்டினஸ் இது இல்லை. இந்த இந்த சால்டினஸ் இந்த இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாட முடியாது, கொஞ்சம் சாட முடியும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிக்கலாம் வச்சு. லூஸு இந்த மாதிரிலாம் உட்கார வைக்க கலாய்க்கிறானுங்க பாருங்க, பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு. இந்த கமெண்ட்ல வந்து சில பேர் நம்மளை வந்து இது பண்றாங்க தெரியுமா, அதில் ஃபேக் அக்கௌண்ட்ல வந்து பண்றான் நினைக்கிறேன். அதில் ஒரு ஆள் நினைக்கிறேன் எனக்கே ஒரு நாள் தெரியாம உன் அக்கௌண்ட்ல தான் பண்ண போற எல்லாம். பட் வேற லெவலுங்க நல்லா அப்படி அப்படியே எப்படின்னா வந்து அப்படியே ஜாலியாக போகுது. பரோட்டா பற்றி சொல்லணும்னா நல்லா சாஃப்டான பரோட்டா, மேலே ஓரளவுக்கு அப்படி இதுவாக இருக்குது, முறுமுறுட்டாக முறுமுறுன் இருக்குது. நல்ல பரோட்டா ஆக்சுவலி, நல்லா சூப்பர். இது வந்து ஆக்சுவலி இந்த பரோட்டா வச்சுட்டு தனியாக சக்கரை வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா வாசம். இதை வச்சு சக்கரை உங்களுக்கு பிடிக்கும். நான் வச்சு விட்டு வாப்பிடல அந்த மாதிரி சாப்பிட்டா சக்கரை வெறும் பரோட்டா, இந்த சாண ஊற்றின பரோட்டா இல்லை. நான் லூஸ் மாதிரி பேசுகிறேன். வெறும் பரோட்டாவில் சக்கரை சக்கரை சிம்பிள் காம்பினேஷன்ரா, ரொம்ப சிம்பிள். அண்ணா அந்த பொடிமாஸ் இருக்காண்ணே, அந்த கொத்து பண்ணீங்களே கொத்து கொடுத்துருங்க. கொத்தே கொடுத்து பொடிமாஸ் ஒன்று போட்டுருங்க. அக்கா கே லைட் வந்துச்சு, பொடிமாஸ் லைட் லைட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதான் மேட்ரு. அண்ட் பொடிமாஸ் இங்கே வேறு லெவல், நார்மல் பொடிமாஸ் மாதிரி இருக்காது, வேறு லெவல் பொடிமாஸ் சாப்பிடும். வாணே 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 கேஸ், இதை நம்ம செய்யும் போது பார்த்தோம்னா அப்படியே போடணும். லைட்டாக போனோம் போனா வேணாம், லைட்டில் இருக்கேன் போதுண்ணே.
கண் வச்சிருவாங்க கொத்து கைஸ் அவங்க போகிறத பார்த்தோம் சிம்பிள் ரொம்ப நல்லா போட்டு டக்க டக்க டக்கன்னு தட்டல அதான் பிச்சு போட்டாப்புல அப்படி எடுத்து ஊற்றினாப்புல ரெண்டு முட்டையை ஊற்றி சரக் 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 முடிஞ்சு போச்சு ட்ராவிங்கே இருக்கா இவன் சிக்கன் கொத்து நல்லா ட்ரையாக இருக்கும் இந்த சால்லாம் ஊற வச்சு சாப்பிட்டா அதுதான் டேஸ்ட்டு எனக்கு அவ்வளோ ட்ரையாக தான் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது நல்லா வந்து பரோட்டா வந்து குட்டி குட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கியிருக்கு சூப்பர் ஆல்மோஸ்ட் இது வந்து அதோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கா ரொம்ப அதிகமாக இருக்கனால எனக்கு வந்து ஒரு ஹாப்பினா தகட்டிடும் எனக்கு அந்த மாதிரி லைக் ஐ வுட் ஃபீல் தட் அந்த மாதிரி ஒரு மாட்டு ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது இதில் போகிற சிக்கன் கூட அவங்க வந்து அப்படியே போட்டுறாங்க இதெல்லாம் நிறைய பேர் சாலம் ஊறி ஊற வச்சு தான் சாப்பிடுவாங்க பார்சல் வாங்கிக்கிறாங்கல்ல நான் ஊற்றி சாலம் ஃபுல்லாக ஊற்றி கெட்டிலாம் வச்சுருவாங்க கிள்ளி பரோட்டா மாதிரி கிள்ளி பரோட்டா கிள்ளி பரோட்டா கிள்ளி பரோட்டா இது ஒரு பரோட்டா சாப்பிடு சாப்பிடிக்காம இல்லை ஊற்றுறேன் தோசை அண்ணா தோசைண்ணே நேற்று போன மாதிரி நல்லா மொறு மறுபடியும் அந்த தோசைக்காக தான் நான் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருந்தேன் தக்காளி சட்னி ஆமாண்ணே நான் ஒரு ஃப்ரெஷ்ஷு ஒரு இடையில தோசை சாப்பிடணும் எனக்கு எனக்கு எல்லாம் கொஞ்சம் தங்கிட்டுக்குறேன் ப்ளீஸ் நான் இதெல்லாம் தங்கிட்டு ஸோ ஜஸ்ட் கீப் தட் அசைட் சரிங்களா இப்போ தோசை சாப்பிட போகிறேன் அங்கே சாப்பிடுவாங்களா நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ சும்மா சாரணா கொண்டேன் ஆனால் சட்னிண்ணே கண்டிப்பாக தக்காளி சட்னி சட்னிண்ணே சாப்பிடு சாப்பிடு ஐயோ சூடாக சூடாக தோசை வந்துடுது நல்லா மொறு மொறுன்னு நல்லா மொறு மொறுன்னு இதில் இவங்க இவங்களோட சிஸ்டர் இது தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் வண்டாப்பில் அங்கேயே கொஞ்சம் என்ன கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோம் நேற்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நேற்று வந்து நல்லா இருக்குது நேற்று மாதிரி இல்லை தேங்க்யூ பிரதர் சாம்பார் அதாவது இந்த மாதிரி தோசையில் சாம்பார் வந்து ஆஹா உண்மையாக உண்மையாக இருக்கிறதா மிக உண்மையாக இருக்கிறதா அந்த இந்த மாதிரி தோசை சாம்பார் கட் பண்ணலாம் ஐ மீன் லைக் சவுண்டு கட் பண்ணலாம் கையில் வாட்ச் போட்டிருக்கல அதனால் கட் பண்ணலாம் ஃபோன் பாக்கெட் இருந்தால் அப்படி அமுக்கணும்னா முடிஞ்சு போச்சு என்ன பையனோ தெரியல சாப்பிடுங்க சார் சரி சரி ரொம்ப இது சாம்பார் இடம் சால்ட்டியாக இருக்குது பட் டீசெண்டாக ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி வெட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால ஐம் என்ஜாயிங் திஸ் இன்னைக்கு தேங்காய் சட்னி வேற மாதிரி இருக்குது நேற்று தக்காளி சட்னி வேற லெவல் இன்னைக்கு தேங்காய் சட்னி வேற லெவல் நாளைக்கு தான் மேபி ரெண்டுமே வேற லெவலில் இருக்கலாம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம் பட் இன்னைக்கு தேங்காய் சட்னி வேற மாதிரி சி பிளேசஸ் லைக் திஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து செஞ்சு இது பண்ணுவாங்க அது ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் வாருக்கு வாய்ப்பு இருக்குது தென் ஆனால் அந்த சால்னானா அதே மாதிரி தான் இருக்குது அதில் டிஃபர் அவங்க வாய்ப்பே கிடையாது பட் இந்த சட்னி வேற மாதிரி இருக்குது என்ன சொல்லுவாங்க இப்போ நான் சாப்பிட விடாமல் வந்து சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் ஆமாம் நல்ல மாதிரி தான் நல்லா நல்லவங்க நம்ம எல்லாம் பேச மாட்டேன் சரி போட்டாங்க பாருங்க அப்படி மண்டையில் என் வியூவர்ஸ்லாம் அப்படி சொல்லாத சப்போர்ட் உங்களுக்கு நான் வரேன் இருக்கிற கொஞ்சம் காஃபி கேட்டா போறதா சொல்ல முடியும் வேணாம் சொல்ல முடியுமா சூப்பரா தலையன் பார்த்தியா மொத்தமாக எனக்கே வச்சான் அதான் அதான் தான் மாசு இவன் லூஸு இந்த மாதிரி ஒரு பொடி மாசு வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை ஏன்னா பொடி மாசம் என்ன பண்ணுவோம் அடுத்து வந்து மாதிரி பண்ணி ரொம்ப குட்டி ஆக்கிடுவாங்க இது நல்லா பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை அவங்க வந்து ரொம்ப வேக விடுங்க அதுதான் இது இருக்கிற ப்ளஸ் முட்டை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக விட்டு அது வந்து ரஃபாக இருக்கக்கூடாது ரப்பர் மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களா அது டேஸ்ட் போயிடும் முட்டை எப்படியும் வந்து ஒரு ஹாஃப் குக்டோட கொஞ்சம் முக்காவாசி குக்காக இருக்கணும் லைக் நம்ம பார்க்கும் போதே தெரியணும் அப்போ டேஸ்ட் வந்து நம்மளால வந்து இதே பண்ண முடியும் என்ன இப்படி பார்க்குற நான் அது வந்து அவங்க நான் ஒரு அனுபவம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சூப்பரான ஒரு முட்டை ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இது பெஸ்ட் ட்ரை நீங்கள் வந்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தோசை பிடிக்கணும் தோசை ஆர்டர் பண்ணிக்கோங்க இட்லி பிடினா இட்லி ஆர்டர் பண்ணிக்கோங்க பரோட்டா பிடினா பரோட்டா ஆர்டர் பண்ணிக்கோங்க சால்னா தெரியும் நல்லாயிருக்கு அண்டு சிக்கன் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு மேட்ரு இது பண்ணிக்கோங்க முட்டை பிடிக்குன்னா இது சரி எல்லாமே வந்து டீசெண்டாக நல்லாவே இருக்குது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் எதை எடுத்தாலுமே டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க யூ வில் பி ஹாப்பி அந்த மாதிரி ஒரு ஒரு கடை கொஞ்சமான ஒரு மெனு வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வரும்போது நைட்டு எனக்கு பசிச்சுன்னா இந்த கடையை நான் தேடி வருவேன் இல்லைப்பா நீ சொல்லி காட்டுவேன் ஏதாவது நான் எதுக்கு மனசு கஷ்டப்படுது மனசு கஷ்டப்படுது எனக்கு நான் இவ முடிச்சு போயிட்டு நாங்கள் போய் டீ அடிக்கலாம் வாங்க அண்ணா பரோட்டா எவ்வளோண்ணே பரோட்டா 12 ரூபா 12 ரூபா சரி தோசை
தோசை 35 35 இட்லி 7 ரூபா 7 சிக்கன் சிக்கன் ஹாஃப் சிக்கன் 70 ரூபா ஹாஃப் சிக்கன் நீங்கள் எனக்கு கொடுத்தது ஹாஃப் ஆஃப் ஃபுல்லா அது ஃபுல் சிக்கன் அது அது ஃபுல் சிக்கன் அது எவ்வளோ அது 100 ரூபா அது 100 ரூபா அப்புறம் அந்த முட்டை முட்டை பொரியல் வந்து 50 ரூபா 50 ரூபா பொடி மாசம் 50 ரூபா ஆம்லெட் அப்பாயில் தலைக்கு டிங்டாங் எல்லாம் 15 ரூபா என்ன 15 ரூபா ஆ பரோட்டா 12 ரூபா பரோட்டா 12 ரூபா சூப்பர்ண்ணே தேங்க்யூ ஸோ கேஸ் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு இங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துலேயே அது சூப்பர் பிளேஸுங்க அங்கே வந்து நீங்கள் வந்து ஃபுட் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க யூஸ் கேன் கோ அண்ட் ட்ரை அது ரேட்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 9:50 ஆகுது ஸோ இப்போ நாங்கள் போயிட்டு அதுக்கு அடுத்து படுத்தோம் கரெக்டாடா ஹலோ கைஸ் இன்னும் குடிக்கவில்லை புரோட்டா சாப்பிட்டு டீயை போட்டால் சூப்பராக ஜாலியாக இருக்கும் அதுக்காக தான் வந்தது ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சீ கெஸ்ட் டுமாரோ பை